சிஎன்என் நியூஸ் 18 இவங்க ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சனிக்கிழமை அந்த மீட்டிங்கில் பங்கெடுக்கிறார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள். ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பேசினாலும் அது வைரல் தான். ஆனால் வைரல் கண்டே பேசினார்னா எவ்வளோ பெரிய வைரலாக இருக்கும்? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அங்கே அவங்களுடைய மனசு எப்படி, அவங்க எப்படி மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சு இன்றைக்கும் உலக மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சீனாவை பற்றியும் பாகிஸ்தானை பற்றியும் குவாட் அமைப்பை பற்றியும் பேசியிருக்கார். இது மூணுமே வைரலான டாபிக் தான். என்ன பேசியிருப்பார் பார்த்துடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜெய்சங்கர் அவர்களுடையது. இதே மாதிரி நிறைய பேரறிஞர்கள் இருப்பாங்க. இந்த பேரறிஞர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கும், நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். குக்கஃபம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பேரறிஞர்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆடியோ புக் இருக்குது. நிறைய அறிஞர்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எந்த மாதிரியான ட்விஸ்ட் அப்படிங்கிறத உங்களால் கேட்க முடியும். குக்கஃபம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபேமிலி 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது வருடத்திற்கு நீங்கள் 399 ரூபா கொடுக்க வேண்டாம், 199 ரூபா கொடுத்தா போதும். நம்ம வீட்டில் குக்கு எஃப்எம், இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உள்ளடக்கிய ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய ஆடியோ புக்ஸ், நிறைய விதமான கேட்டகரிஸ் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட 4000க்கும் அதிகமான ஆடியோ புக்ஸ், ஆடியோ புக்ஸ் சம்மரி இருக்குது. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சீனாவை பற்றி ஜெய்சங்கர் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்களும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி 15 தடவைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க, இன்னும் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கலையே, எப்போதான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஜெய்சங்கர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி எல்லா இந்தியர்களிடமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். 15 முறை நாமும் சீனாவும் சமாதான பேச்சுவார்த்தை இல்லாட்டி பலவிதமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு டைம் இந்தியாவில் வச்சு நடக்கும், இன்னொரு டைம் சீனாவில் வச்சு நடக்கும், ஒரு டைம் ஜெனரல் இருப்பாங்க, இன்னொரு டைம் இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, இப்படின்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துருச்சு. இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவாக பல டிஸ்பியூட் ஏரியாஸ் அப்படி இல்லைனா ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக என்ன ஆகலை, இந்த சீனாவோ இந்தியாவோ அவங்களுடைய எல்லைக்கு திரும்பவில்லை, பழைய எல்லைக்கு திரும்பவில்லை. 2020 மே மாதம் நடந்த பிரச்சனை எல்லையிலிருந்து யாருமே இன்னும் அந்த பக்கமாக திரும்பவே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, 1993-96 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்திலிருந்து சீனா ரொம்ப பெரிய அளவு குளறுபடிகள் செய்து இப்போது இந்தியாவினுடைய எல்லையில் பலவிதமான பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை உடனடியாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, எதிராக இருக்கக்கூடிய சீனா நமக்கு எதிராக ஏதாவது செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற முனைப்புடன் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒருபடி மண்ணை கூட நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால நாமளும் என்ன செஞ்சிட்ருக்கோம், சீனாவினுடைய காய் நகரத்துக்கு பதிலடி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 15 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய ரிசல்ட் என்ன, நீங்கள் என்ன ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் அதே கேள்வியை திருப்பி அவங்கக்கிட்டே கேட்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உடனே கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை உடனடியாக பேசி முடிக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த எல்லை பிரச்சனை இன்னும் முடியலையாப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 2 வல்லரசுகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த 2 நாடுகளுக்கிடையே வேறு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை 15 கட்டம் கிடையாது, எவ்வளோ ரவுண்டு வேணாலும் போகட்டும், ஆனால் எங்களுடைய அந்த முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், எங்களுடைய எல்லையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், சீனான் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உனக்கு எதிராக நாங்களும் நிற்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கும் நின்றுட்டுருக்கோம். இந்தியர்கள் அதை புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ சீனாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாட்ட அதிகளவு இப்போ வம்பெழுக்க மாட்டுக்காங்க. ஏன்னா சீனா இந்தியாவை பகைத்து கொண்டதால் என்ன மாதிரியான பேக்ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ சீனா உணர்கிறது. சீக்கிரமாக இதற்கான முடிவுகள் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள், ஒரு தலைப்பட்சமாக எல்லை பக்கமாக யார் முடிவெடுத்தாலும் அதை இந்தியா ஏற்காது அப்படிங்கிறது சீனாவுக்கு பகிரங்க எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்த இடத்துல தான் அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறாங்க. குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பை கூட்டினீங்களே அது சீனாவுக்கு எதிரானது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, சீனாவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டாலும் அடுத்த ஒரு கேள்வி எப்படி வருதுன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் குவாட் மீட்டிங்கில் இருக்கும் இந்த நாடுகளில் நீங்கள் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி அந்த 3 நாடுகள் எதுவுமே, இந்தியாவை பற்றி அந்த 3 நாடுகள் எதுவும் தப்பாக பேசலையா, இல்லை நம்ம நாட்டுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலிடான கேள்வி, இந்த கேள்வி நம்ம மனசுலையும் இருந்திருக்கும். அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் கொடுக்குற பதில் எப்படி தெரியுமா இருந்துச்சு, சும்மா அக்கு வேற ஆணி வேற இருந்துச்சு. ஆமாப்பா, 4 நாடுகள் சேர்ந்து குவாட் கூட்டமைப்பை ஏற்படுத்தினோம், இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஆனால் இந்த 4 நாடுகள் அப்படின்னு சொல்கிற இந்த 4 நாடுகள் இடையே ஏற்பட்டது ஒரு ஆர்மி இராணுவ சம்பந்தமான ஒப்பந்தம் கிடையாது. இந்த நாட்டுக்கு எதிராக நம்ம போராட வேண்டும், இந்த நாட்டுக்கு எதிராக நம்ம போரிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அமைப்பே கிடையாது. நம்ம 4 நாடுகள் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி அடுத்ததாக வர்த்தகம் எந்த மாதிரியான பிரச்சனை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு மட்டும்தான்.
சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த நான்கு நாடுகள், அதுல இருக்கக்கூடிய மூன்று நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்க, அதனால இந்தியாவை தனிமைப்படுத்தி விடுவார்களா குவாட்ல அப்படின்னு சொல்ற கேள்விக்கு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்ற பதில் என்னன்னா, ஆமா, கடைசியா ஒரு 8-9 தடவை ஐநா சபையில பலவிதமான வாக்கெடுப்பு ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. அத்தனை வாக்கெடுப்பிலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்சன்ட் ஆயிட்டோம். ஆனால் இந்த நான்கு நாடுகளும் ஒரு கூட்டமைப்பில் இருப்பதனால் நான்கு நாடுகளும் ஒரே மாதிரி தான் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிமைத்துவம். அந்த அடிமைத்துவத்துக்கு இந்தியா என்றைக்குமே தலை கொடுக்காது. அப்படியே இந்த நான்கு நாடுகளும் ஒரு மாதிரி தான் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறேன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு வேறு, அதே பாகிஸ்தானை வைத்து அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு வேறு, ஆஸ்திரேலியாவினுடைய நிலைப்பாடு வேறு, ஜப்பானுடைய நிலைப்பாடு வேறு. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இருக்காங்க, ஸோ பாகிஸ்தானை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று நாடுகள் நினைக்கவில்லையே. அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நாட்டின் மீது, பிற நாட்டின் மீது ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்குது. அந்த அபிப்பிராயங்களை, நான் ஒரு கூட்டமைப்புக்குள்ளே வந்துட்டேன் அதனால் இனி இப்படி தான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே இங்கே வற்புறுத்த முடியாது. அப்படி வற்புறுத்தினால் அந்த கூட்டமைப்பில் இந்தியா இருக்காது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். ஸோ குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கு எதிரானது கிடையாது. அதே நேரத்தில் இந்தியாவை வளர்ச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் திட்டமிட்டால் அதுவும் நடக்காது அப்படிங்கிறத டைரக்ட் இன்டைரக்ட் வழியில் சொல்லிட்டாரு. சரி, இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான உறவாக மாறி வருகிறது. கடந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரை நிலக்கரி அப்படிங்கிறது மட்டுமே 6 மடங்கு நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்கோம் ரஷ்யாட்டிலிருந்து. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே கிடையாது, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு நிலக்கரி அப்படிங்கிறத கொடுத்து வருகிறது ரஷ்யா. பொதுவாக இந்த நிலக்கரி அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கொண்டு வருவதற்கு நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது ஆகும். ஆனால் இந்த செலவுகளை விட அவங்க தர டிஸ்கவுண்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோமா, நிறைய அளவு, டன் கணக்கான அளவு நிலக்கரி அப்படிங்கிறத ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறத ராய்ட்டர்ஸ் அவங்களுடைய ஊடகத்தில் புள்ளி விவரமாக அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ பெட்ரோல் அப்படிங்கிறதும், பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறதும் நம்ம ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக வாங்குகிறோம், கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 3% வாங்கிட்டு இருந்த இந்தியா இன்னைக்கு 25-30% கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து மட்டுமே வாங்குகிறது. ஸோ இதை எதிர்த்து எந்த நாட்டாலையும் எதுவுமே பேச முடியலை. எல்லா நாடும் சொல்கிறாங்க, இந்தியா நீ இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இந்தியா சொல்லுது, என் நாட்டுக்கு என் மக்களுக்கு இதுதான் வேணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இவ்வளோ கிடைக்குது, நான் வாங்குறதுல உனக்கு என்ன தப்பு இருக்குது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு நாள் ஒன்றுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை தான் எங்கள் நாடு ஒரு மாதத்தில் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நிப்பாட்டுங்க, நானும் நிப்பாட்டுறேன். அங்கே நீங்கள் நிப்பாட்டினாலுமே நான் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அப்படிங்கிறதையும் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு தனி நாடு, அந்த நாட்டுக்குன்னு தனியாக அரசு இருக்குது, அவங்களுக்குன்னு கொள்கைகள் இருக்குது, அந்த மக்களுக்குன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த மக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிப்போம், இன்னொரு நாடு அதை தீர்மானிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப ஃபயராக பேசியிருந்தார். ஆல்ரெடி ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பேசினாலும் நான் சொன்ன மாதிரி ஃபயர் தான். இம்ரான்கான் அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த பேட்டியும் பார்த்து அவர் பாராட்டியிருப்பார். இம்ரான்கான் அவர்களுக்கு ஆல்ரெடி நிறைய எதிர்ப்புகள் இந்தியாவை பாராட்டுவதால் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. ஸோ சீக்கிரமாக இம்ரான்கான் அவர்கள் கண்களுக்கு இந்த ஒரு பேட்டியும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா நிற்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை வழியாக முடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. மூன்றாவது ஒரு நாடு உள்ள மூக்க நுழைக்கும் போது தான் பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. இந்தியா சீனா பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம், பேச்சுவார்த்தை நீண்டுட்டே போகுதா, யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது, எங்களுக்கு அங்கே இராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பின்னடைவுகள் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், மூன்றாவது நாட்டுக்கு இதனால் எந்த லாஸும் கிடையாது. ஸோ மூன்றாவது நாடு வந்து நீ சீக்கிரமாக முடிவெடுக்கணும், நீ சீக்கிரமாக சீனாவின் மீது போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ஜெய்சங்கர் அவர்களுடைய நிலைப்பாடு. ஸோ ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம். பொதுவாக ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா விஷயத்தையுமே நல்லா யோசித்து பேசக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் ஹாஷாக தான் பேசுவார். எந்த நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஒரு அவமானம் அப்படின்னா அதை எதுவுமே பார்க்க மாட்டார், எப்பா இப்படி தாண்டா நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இன்றைக்கும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அதை பற்றி மேலும் விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.